The reason of this meeting, Sunday Darna Panana, the Ganja Patina, under 17 years Pasana, Monday over the day, banks in control of Pantula. Update to Kitaga, Sunday Darna announcement, public meeting, and permission there for him, letter of Putta, SPG, GSPG, from Nathaki, circle inspector there, when the people cooked on in that, one surprise. நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க வேண்டாம் சார் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுங்க இல்லை யாருக்காவது பப்ளிக் தெரிஞ்சுருந்தா கூட கொடுங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோஆப்ரேட் பண்ணணும் நாங்களும் அது மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் குறிப்பிட்ட ஆளுங்க எங்களுக்கு சரியா நோட்டீஸ் வரல பப்ளிக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டாங்க தென் தே ரிக்வஸ்டட் ஸோ மச் சரிங்க சார் கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணி இது கண்ட்ரோல் பண்ண பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்காக நான் ஒரு போராட்டமாக பண்ண வேண்டியதாக போவோம் என் யங்ஸ்டர் ஷுட் நாட் ஸ்பாயில் அவர் கஞ்சி அடிக்கிற மட்டும் ஸ்பாயில் ஆக மாட்டான் சும்மா நடந்து போகிறவங்களும் வண்டி ஏற்றுக்கலாம் இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணுன்றதுக்காக தான் சார் நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக சார் இந்த தர்ணா வச்சேன் தயவுசெய்து இதை கொஞ்சம் விட்டுருங்க சார் இன்னொரு முறை வேணுமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாக்கா அப்போ நீங்கள் தர்ணாக்கு வாங்கன்னு சொன்னாங்க சரி டிபார்ட்மெண்ட் சொல்கிறது நம்ம சில நேரத்தில் கோஆப்ரேட் பண்ணல சரி அப்படியே ஆகட்டும் சார் வந்து அது ஸ்டாப் அது நிதி ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க சார் சண்டே தர்ணா வா சண்டே தர்ணா வரேன் இப்போ அது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா நானே இந்த ரீசனுக்காகண்ணே டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அதை நீங்கள் கை விட்டுருங்க சார் அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்ல போதும் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஃபார் த போலீஸ் ஆஃபீஸர் இல்லைங்களா அதனால் அந்த ப்ரோக்ராம் நின்றுச்சுக்கலாம் இது பப்ளிக்கு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஹைலைட் பண்ணோம் என்லைட்டன் பண்ணோம் தலைவர் சொல்லிட்டாரு சண்டே தர்ணான்ட்டு அவங்க ப்ரோக்ராமில் நிறுத்திட்டு கூட என் பார்ட்டிக்காரங்க நிச்சயம் பண்ணிக்குவாங்க என் பார்ட்டிக்காரன் வந்து காசு கொடுக்க அவங்களுக்கு பணத்துக்காரவங்க தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்காக இண்டிவிஜுவலாக சொல்கிறது மாதிரி உங்கள் மீடியா மூலியமாக போச்சுன்னா அவளுக்கும் தெரியும் என்ன காரணத்துக்காக இது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சார் ಇಷ್ಟನ ಬೇರೆ ಏನಾದರೂ ಇದೆಯಾ ಸರ್ ನೀವೇನಾದರೂ ಕೇಳಬೇಕಂದ್ರೆ ಕೇಳಿ ಹೇಳ್ತೀವಿ ಅದು ಪ್ರೆಸ್ ಮೀಟರ್ನ ಕೊಟ್ಟಿದ್ರು ಸರ್ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತಮ್ಮ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ಏನು ಸರ್ ಅಧ್ಯಕ್ಷ ಮುನ್ಸಿಪಲ್ ಅಧ್ಯಕ್ಷ ಅವ್ರಿಗೆ ರೈಟ್ಸ್ ಇದೆ ಎವ್ರಿಬಡಿ ಸರ್ ರೈಟ್ ಟು ಸ್ಪೀಕ್ ಫ್ರೀಡಮ್ ಆಫ್ ಸ್ಪೀಚ್ ಅವರು ಕರ್ತವ್ಯ ಏನಿದೆ ಅದು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಪಾಪ ಅವರೇನು ತಪ್ಪ ಹೇಳಿಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳಿದ ಹಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ 2004 அவர் செய்ததெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போனாந்தார் ஃபயர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போனாந்தார் காலேஜ் போனாந்தார் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் எம்எல்ஏ வந்து எதுவும் செய்யலன்னு சொன்னது தப்பு அப்புறம் அவர் பேசும்போது நான் நல்லா கவனித்தேன் 80% அவர் மாறிட்டுக்கிறேன்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரு 20% மாறிட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னார் ஆனால் அவர் சொல்லும் போதோ என்னோடய சேவையெல்லாம் 20% தான் சொன்னார் இன்னும் 80% அவர் சொல்லவே இல்லையே அப்போ அதை நான் சொல்லணுமா இல்லையா சொல்லணும் சொல்லணுமா இல்லையா இது மட்டும் நான் தெரியல வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல் ஆண்டர்சன் பட்டில் கொண்டதெல்லாம் இல்லையா யாருக்கு அந்த எண்ணம் தோணலை அங்கே இருக்கிற எல்லாம் மாடு ஓட்டு வருவோம் அது வர வழியில் கீழே விழுந்துடும் அதுக்காக அந்த ஏரியாக்காரங்களுக்கு வெட்டர்னரி ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கும் ஆஸ்டியா ஸ்கீம்ஸ் வீடு டாய்லெட்டாக கிடையாது அது உள்ளோம் மேலே ஹாஸ்பிட்டல் சீட் தான் போட்டிருப்பான் நான் 94 கவர்மெண்ட்டு ஃபைட் பண்ணி 200 வீடு கட்டின பண்டர்ல இல்லை இல்லைனாக்கா அந்த இடத்துல என்னத்துக்கு நோட்டோரியஸ் ஃபெலோஸ் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்லாம் அதை பிடிச்சிட்டு இருப்பான் 200 வீடு கட்டின அட்டாச்சு டாய்லெட் மோல்டு ஹவுஸ் ஃபர்ஸ்ட் இந்த கர்நாடகா ஸ்டேட் மோல்டு ஹவுஸ் பண்ணி அதில் அட்டாச்சு டாய்லெட் பண்ணி யார் வீடுலேயும் அவங்க எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க யார் யார் காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கல அது மட்டும் இல்லை கொட்டை பிள்ளைகிட்ட ஒரு 40 வீடு கட்டிக்கிற பார்த்தீங்களா மோல்டு ஹவுஸ் அதுவும் ஏழைகளுக்கு தான் கட்டினேன் நான் வந்து ரூலிங் எம்எல்ஏ இல்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்ட்டியுடைய எம்எல்ஏ என்னுடைய பவர் என்னன்றதை நான் நிரூபிச்சு காமிச்சேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் மேடம் இந்த மாதிரி பில்டிங் கட்டுக்கிறாங்கோ அப்படின்னாரு கரெக்ட் தானுங்களா எஸ் இவர் கட்டுறதுக்கு முன்னே என் பீரியடில் 60 ரூம் கொண்ட பில்டிங் கட்டி பைரவனம் ஓப்பன் பண்ணாருங்களா உண்மை இல்லையா இசை ஃப்ரண்ட்ல புது பில்டிங் கட்டினாக்கா பிளட் பேங்க் கட்டினா அசோக் மினிஸ்டர்லாம் வந்தாங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் வந்து என் பீரியட்ல தான் நடக்குது இது என்ன சொல்லுவாங்கன்னா இவர் பண்ணாரு இவர் பண்ணாருன்னு சொல்லுவாங்க இவர் ஒன்றும் பண்ணல எல்லாம் குமாரசாமி பண்ணாரு அப்படின்னு கே ராஜரை கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் அதுக்கெல்லாம் கவுண்ட் கொடுக்க முடியாது அவர் கருத்து அவர் சொன்னார் அவர் 30 வருஷம் அரசியல் இருக்கிற மாதிரி சொன்னார் லீடர் ஆகிறேன் நான்
ಐಕ್ಯ ಗುಜರಾತ್ ಪಾತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬಟ್ ದೇವಗಡ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಬಂದು ಪಾಕಲ್ ಪೀಠ ಬರಲ್ಲ ಅವ್ರ ಗೆದ್ದು ಇಲ್ಲ. ಐಕ್ಯ ಗುಜರಾತ್ ಪಾಕ್ರೆ ಪಾಕಲ್ ಪೀಠ. ಆನಾ ನಾ ಡೆಲ್ಲಿಲ್ ಪೋಯ್ ಅವ್ರ ಪಾತ್ರೆ ಅಂತ ಫೋಟೋಸ್ ಕೊಟ್ಟು ಬಂದ ಇಲ್ಲ ಪಾತ್ರ ಇಲ್ಲ ತೋಳ್ಲಿ ಕೈ ಕೊಟ್ಟಿರ್ಪ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ವಿಲಕ್ಕೆ ಕೊಡ್ಬೋ ಅವ್ರು ಸೊಲ್ಲ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಅವ್ರ ಕರ್ತೆ ಇಲ್ಲಯಾ ஒண்ணுமே இல்லை. இந்த கருத்து வள்ளல் சொன்னது இவ்வளோதான். இதுக்கு மேலே என்னோட டெவலப்மெண்ட்டு இந்த போர்டு போட்டு வச்சு உரியம்பேட்டை எடுத்து ஏரியா வைஸ் சொல்கிறேன். உரியம்பேட்டை ஏரியாவில் பிரிட்ஜி கட்டி ரோடு போட்டுறேன். சரித்திரத்தில் யாரா செய்தான் அந்த வேலையை? 30 வருஷம் அரசியல் இருந்தவனும் ஆகட்டும், இல்லை மூணு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆகட்டும், செய்தான் எவன்னா முனிசிபாலிட்டியிலேருந்து செய்யலை, எம்எல்ஏ ஃபண்டில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரிட்ஜி கட்டி ரோடு போட்டு உரியம்பேட்டுக்கு அட்டாச் பண்ணேன். விசுவாசம் இருக்கணும். அங்கே ட்ரைனேஜே இல்லாத இருந்துச்சு. மழை வந்தாங்க நடக்கவே முடியாது. இன்னும் கூட அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரைனேஜ் பண்ணி உரியம்பேட்டு வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த ரோடு யாரும் போடல. ஒத்துக்கிறீங்களா? வாட்டர் டேங்க் சாஞ்சிரு மாதிரி சார் தினம் போறவங்களாம் இது எப்போ விடுமோ தெரியலையே. இதை தான் சொல்லியிருந்தாங்க மக்கள். மக்களுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க வேற என்ன சொல்ல முடியும் பாவம் அவங்க. அதுக்காக அதை உடைக்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய் உடைக்கிறதுக்கு, அதை கட்டுறதுக்கு 60 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்தா இல்லையா? உரியம்பேட்டில் நீ தண்ணி குடிக்கிறவங்களாம் அந்த டேங்க் நான் கட்டாத தண்ணி கிடைச்சிருக்குமா? சொன்னா நகர் ஏரி, உங்க சொன்னா நகர் ஏரியா இருக்கிறவங்க தெரியுமோ தெரியாத பாவம் அவங்களுக்கு. நமக்கு கொத்திலாம் தரேன். அவங்க சுத்தமாக பண்ணுறதுக்காக அந்த சொன்னா நகர் ஏரியை டீசெல்டிங் பண்ணுவோம். நான் 50 லட்சம் கொடுப்பேன் என்க்ரோச்மெண்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி. உண்மையா இல்லையா? இதெல்லாம் வல்லலுக்கு தெரியாது பாவம். சொன்னாங்க சகோதரி எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மருமை சகோதரி. அந்த அம்மா பண்ணது இவர் பெரியமா சொல்லணும்னு நினைக்கிறார். நான் என்ன இவருக்கு சொல்றதுன்னா 20% தான் சொன்ன நீ. ஏன் அதை நான் சொன்னா, ஒரு வாழையில மட்டன் சிக்கன் ஃப்ரை முத்தை சாம்பார் சட்னி ஊறுகாய் பிரியாணி சப்பாத்தி தயிர் இவ்வளோ இருக்குது. நீ வெறும் சாம்பார் சட்னி மட்டும் சொல்லுதா? பிரியாணி துணி அதை சொல்கிறது, சாப்ஸ் வச்சுக்கிட்டு அதை சொல்கிறது, இப்போ அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் கட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த டாக்டருங்க தங்கத்துக்கு இடம் இருந்துச்சா? அந்த டாக்டருங்க தங்கத்துக்கு இடம் இருந்துச்சா? குவார்ட்டர்ஸ் யார் கட்டி கொடுத்தது? அந்த குவார்ட்டர்ஸ் என் பீரியடில் கட்டி கொடுத்தது. எங்கள் அப்பா விட்டு துட்டு இல்லை, சீஃப் மினிஸ்டர் அவங்க அப்பா விட்டு துட்டு இல்லை. என்ன குமாரசாமி அவர் பீரியட்ல எல்லாம் ஆகிடும். குமாரசாமி அப்பா காசு இல்லை, இது குமாரசாமி காசு இல்லை, அரசாங்கம் மக்களுடைய காசு. புரியுதுங்களா? யாரும் ஒன்றும் செய்ய குமாரசாமி செய்தார். அவருக்கு வந்து இங்கே ட்ரைனேஜ் போடணும், இங்கே மொராஜி தேசியம் கட்டணும், என்ன அங்கே கக்கூஸ் கட்டணும்னு தெரியுமா? இந்த ஊரில் பிறந்தவனுக்கு தான் தெரியும் என்ன வேணும்னு கேட்கணும். நம்ம கேட்ட குரலுக்கு அவர் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. கரெக்டுங்களா? அதனால அந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் கட்டினோன்னா என் பீரியட்ல பூத் பங்களா மாதிரி இருந்துச்சு. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பின்னாடி எவ்வளோ கழிச்சாச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நர்சஸ் தங்கத்துக்கு அந்த குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தவன் தான். இதில் டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம் எவ்வளோ இருக்கு சொல்லி. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து பார்த்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ராஜேஷ் கேம்ப்ல கரண்ட் வந்து 94 வில்லேஜ் கரண்ட்டு, ஆனால் அது இருக்குது சிட்டியில். ஆனால் அதுக்கு கரண்ட் வந்து வில்லேஜ் கரண்ட்டு, மினுக்கு 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 நிறைய ஒரு லைட் அது மாதிரி நிறையா இருக்குது. போர்வால் போட்டாக்க ரொம்ப தண்ணி வராது. அதுக்கு 400 kV போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு உட்கார வச்சு கரண்ட் கொடுத்து வந்தாங்க. புரியுதுங்களா சார்? சார் அப்புறம் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லேடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் பேசினார். அன்னைக்கு சீ தூவா நல்லா பேசினாருங்க. அம்மா கண்டிக்கிறான். நம்ம சகோதரி நான் கண்டிக்கலாம், யார் கண்டிக்கிறது? சார் இன்னொன்று, இது பப்ளிக்கோட கொஷனு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது இன்னொரு 1 இயரில். ஆர்பிஐ பார்ட்டி கேண்டிடேட்டா எஸ்ஆர் சார் வந்து வில்லேஜ் சைடு எதனா கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா அப்படின்ட்டு ஜனங்க கேட்கணும். அப்போ யார்கிட்ட ஒரு 50 புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச புக்கு எது, ஒரு 20 புக்கு படிச்சனாக்கா அந்த 20 புக்கில் கொஸ்டின் தான் வரும். 30 புக்கில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா?
இதுல நான் தரவாயிட்டு வச்சுக்க அந்த அதுல இருந்தா ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் சாய்ஸ் இருக்கும் அதுல எழுதிக்கலாம் புரியுதுங்களா அப்போ இந்த வில்லேஜ் வந்து சாய்ஸ் சொல்றீங்களா சார் கண்டிப்பா சாய்ஸ் தான் எனக்கு வில்லேஜ் ஏன்னு சொன்னா வில்லேஜ் இருக்கிறவங்க என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது என்னை பத்தி அவங்க அவ்வளவு புரிஞ்சுக்க முடியல சரி நெக்ஸ்ட் நீங்க சப்போஸ் எம்எல் ஆயிட்டீங்க அப்போ நீங்க வில்லேஜ் கூட டெவலப்மெண்ட் பண்ணும் ஆகணும் இல்லையா வில்லேஜ் கூட இல்லைங்க அதுவும் சேர்த்து தான் பண்ணுவோம் எஸ் ஆமா இல்லையா அப்போ கூட வில்லேஜ் வேணும் இல்லையா ஒரு ஸ்கேல்ல ரெண்டு பக்கம் ஆமா ஒன்னு வெயிட் போட்டோம்னாக்கா ஒன்னு பொருள் போடணும் புரியுதுங்களா சிட்டியும் ஒண்ணு ரூரல ஒண்ணு அவங்க வந்து ஏன் நான் சாய்ஸ் எடுக்கிறேன்னா நான் நிறைய முறை வில்லேஜ் சேனல் இருந்து போறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சரியா நீ சார் நீ மேஸ் சாமிக்கே சூ சாமிசலான்றாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு லோக்கல் லீடர் தான் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் உள்ளே ஓடுறதுக்கு ஸோ இருந்தாலும் வருவாரா வரமாட்டாரு கேஜிஎஃப்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்க பார்ட்டிக்கே செய்ய மாட்டாராம் என்ன அங்கே ரூமர் அதானே நான் இங்கேயும் அதே தான் என் பார்ட்டியை ரவுடி சொன்னால் நான் செய்யுது என் பார்ட்டியே தப்பானாலும் கூட நான் ஒத்துக்கிறது மக்கள் ஓட்டுக்காக நான் கேது குஞ்சு சிரிச்சின்னு படம் போட்டுறோம்னு கிடையாது மக்கள் வாழணும்னு நினைக்கிறேன் அவன் தான் லீடர் முதட்டில் சொல்லக்கூடாது மக்கள் வாழணும்னு உள்ளத்துலேருந்து சொல்லணும் வாலிபம் வாழணும்னு நான் இப்போ சொல்லலை என் முதல் மீட்டிங்கில் தான் என் வாலிபா வாலிபான்னு தான் சொல்லுவேன் வாலிபன் வாழ வைக்கணுன்றது தான் என் ஆசை வருங்கால தூண்கள் அவங்கெல்லாம் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது தான் என்னுடைய வேலை ஒரே ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டேன் அது முன்னாடி யாருன்னா என்ன கருத்து சொன்னாங்களா இல்லை பேப்பரில் இப்படி வந்துக்குதுங்க நம்ம ஊர் எம்எல்ஏ அம்மா போயிட்டு ஸ்லம்மா ஆக்கி கொடு எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்கன்னு பேப்பர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுல்ல ஆச்சு ஆச்சுங்களா இல்லையா ஏன் அதை படிச்சுட்டு விளக்கம் கொடுக்கக்கூடாது லீடர் ஊரில் படிக்கவே இல்லையா இங்கிலீஷ் மீடியமே படிச்சிட்டீங்களா எல்லாரும் இங்கிலீஷ் மீடியமே படித்தவங்க தமிழும் தெரியாதா ஏன் கொடுக்கல விளக்கம் தெரியாது யாராவது ஒருத்தர் என்ன சொன்னால் அது மேலே சொல்கிறதுக்கு தான் தெரிய வழியோ சொந்த அறிவு இருக்கணும் நான் அந்த பேப்பர் கட்டிங் வச்சு படித்தேன் இந்த மேடம் வந்து இந்த ஸ்லம்மாக கொடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஒன்னும் சேஞ்ச் ஆகிடாது பேரெல்லாம் நேம் இல் நோ சேஞ்ச் இட் வில் பி கண்டினியூ நாங்கள் சுசேபாலியன்றதுக்கு முன்னாடி என்ன பேர் சுசேபாலுக்கு முன்னாடி என்ன பேர் தெரியுமா ஐடியா இல்லை போய் உங்களுக்கு தெரியுமா ஐடியா இல்லை தெரியாது பொதுவாக என்ன பேர் அதுக்கு சொர்க்காப்பேட்டை எப்படி சேஞ்ச் ஆச்சு நேம் இல் நோ சேஞ்ச் எப்படி சேஞ்ச் ஆச்சு அது சொர்க்காப்பேட்டை எப்படி சுசேபாலு போச்சு கரெக்டுங்களா அதனால் நம்ம வந்து இந்த நதியில் தண்ணி நிறைய ஓடும் பார்த்துக்கிறீங்களா நாய் நக்கி தான் குடிக்கணும் நாய் மாடு கொண்டு விட்டு பாரு குறிஞ்சு குடிக்கும் ரெண்டுக்கும் நாலு கால் தான் ஆனால் இது குறிஞ்சு குடிக்க முடியாது நக்கி தான் குடிக்கணும் இது குறிஞ்சி தான் குடிக்கும் கரெக்டுங்களா அந்த மாதிரி ஏன் இந்த உதாரணம் சொல்கிறோம்னா எது ஒன்றும் நாலு காலுக்கு தானே ஒரே வேலை செய்யாது ரெண்டு கால் இருக்கிற மனிதனுக்குலாம் ஒரே அறிவு இருக்காது ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் அவங்க கருத்து அவங்க சொன்னாங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ಸರ್ ಒಂದು ಯಾಕಂದರೆ ತಮ್ಮ ಒಂದು ಅವಧಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಕೆ ಜಿ ಎಫ್ ನಗರಕ್ಕೇ ಕೆ ಎಸ್ ಆರ್ ಟಿ ಸಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡನ್ನು ತಗೊಬಂದಿದ್ದು ತಾವು ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಬಂದು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಿದ್ದು ಓಕೆನಾ ಅದು ಇವತ್ತು ಹೌದು ಹೌದು ಅವತ್ತೇ ಕೂಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ ಕೂಡ ಮೆಟರ್ನಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗಿದ್ದು ಕೂಡ ಆದರೆ ಇವತ್ತು ಏನಾಗಿದೆ ಅಂತಂದರೆ ಕೆ ಎಸ್ ಆರ್ ಟಿ ಸಿ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ನೋಡೋಕ್ಕೆ ಒಂಥರ ಬೂದ್ ಬಂಗ್ಲೆ ಥರ ಆಗಿದೆ ಅದಕ್ಕೆ ಏನಾದರೂ ತಾವು ಸ್ಟೆಪ್ ತಗೊಳ್ತೀರಾ ಇವತ್ತು ಡಿಪೋ ಮಾಡಿದ್ರು ಅರ್ಧ ಹೊಡೆದ್ರು ಡಿಪೋ ಮಾಡಿದ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ದನ್ನ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡನ್ನು ಹೊಡೆದ್ರು ಇವತ್ತು ಡಿಪೋ ಆಗಿದೆ ಆದರೂ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಏನಾಗಿದೆ ರಾತ್ರಿ ಟೈಮ್ ನೀವು ಹೋಗಿ ಒಂದು ಸಾಯಂಕಾಲ 6-7 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಆ ಕಡೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ಕೆಲವು ಹಿಂದೆ ನಡೀತಾ ಇದೆ ನೋಡ್ಬೇಕು ಅದು ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಕ್ಕೆ ಗಜೀಟ್ಲ ಪೋಟು ಡಿಪೋ ಒಂದು ವರ್ಣು ಅದಲ್ಲ ಗಜೀಟ್ಲ ಪೋಟು ತಾನ ನಾನು ಬೂತ್ ಬಂಗಲಾ ವಾಂಗಂದೆ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಲೆಟ್ ಬೋ ಡಿಸಿಷನ್ ಇತ್ತಿದೆ ಎಸ್ ಟಿಬಿ ಆಫೀಸರ್ ಡಿಸಿಷನ್ ಏನಿಗೆ ಅವನು ಸೊಲಿ ಕೊಡ್ಕೋ ಬಿಡಿದೆ ಇಲ್ಲ ಎನ್ ತಿಳಿಯದಂತ ವಾತೆ ನಾನು ಏನಿಗೆ ಹೇಳೋದು ಆಣೋ ಇಲ್ಲ ಅಮ್ಮೋ ಇಲ್ಲ ನಾನು ಎನ್ನಕ್ಕೆ ಅಪ್ಪೇ ಪಡಿಚಿಕ್ರವಾ ಯಾ ನಾಲೆಜ್ ವಲ್ತರಕ್ಕಾಗ ಪಡಿಚಿಕ್ರವಾ ಅದು ಗಜೀಟ್ ಆಗಿ ಗಜೀಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಅಂತ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಲ ಇವ್ರು ಎತ್ತುಕಲಾಂ ಕೆಎಸ್ಆರ್ಟಿಸಿ ಅಬ್ಬಿನ ಬಂದಿರಕನು ಅದಲ್ಲ ಎನಕ್ಕೆ ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಬರುತ್ತಿಲ್ಲ ಅನ್ನಿಗೆ ಅದಲ್ಲ ಕಂಡಿಪಾ ವಿಲಿಯೋ